எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு ஒரு மரக்கறி இடியப்பம் கொண்டு தான் செய்ய போகிறேன். அதுக்கு எங்களுக்கு தேவையான இடியப்பத்தை வந்து நான் அவிச்சு வச்சுருக்கிறேன். அதோட சின்னதாக கத்திரிக்காய், ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காயை சின்ன சின்ன வெட்டி உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். இதை இப்போ நான் பொரிச்செடுக்க போகிறேன். இது வந்து தேவையான மற்ற மரக்கறிகள். ஒரு சின்ன மீடியம் சைஸ் கேரட்டை வந்து துருக்கி வச்சுருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் அளவான ரெண்டு அடிப்பக்கத்து லீக்ஸை வெட்டி வச்சுருக்கிறேன். மேதிலே வெட்டையில் அடிப்பக்கத்து லீக்ஸ் தான் வெட்டி வச்சுருக்கிறேன். மெல்லிசா இது வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்ன அரிஞ்சு வச்சுருக்கேன். அதோட அஞ்சு காஞ்ச மிளகாயை இப்படி சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன். அதோட எங்களுக்கு தேவையான அளவு கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் மரக்கறி கொத்து செய்கிற வழியாக முட்டை வந்து சேர்க்கையில் உங்களுக்கு விருப்பம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் முட்டையும் சேர்த்துக்கொள்ளலாம். வாங்க இப்போ நாங்கள் செய்முறைக்குள்ளே போகலாம். கத்தி அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகும் பார்த்து நான் அதுக்குல வெட்டி வச்சுருக்கிறேன். கத்திரிக்காயில் பொறுத்து போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும், கத்திரிக்காய் வந்து பொறிஞ்சிட்டு இந்த அளவு பொறிஞ்சால் காரமாக கருதினாலும் ஒரு கசப்பு டேஸ்ட் தரும். இப்போ நான் கத்திரிக்காய் எடுத்துட்டு இதே எண்ணெய்க்க வெங்காயத்தை மிக்ஸ் செய்யும் வதக்கம். இதுல நான் இப்ப வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்க்கிறேன். வெங்காயம் இப்போ அரைப்பதம் வழங்கிடுது. இந்த டைமில் நாங்கள் இப்படி செய்து விட்டுட்டு இதுக்குள்ள இப்போ நடுவில் வாங்கினீங்க எங்களோட நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற காஞ்ச மிளகாயையும் கறிவேப்பிலையும் போட்டு அதையும் கலந்து கொதிக்க வரலாம். இந்த டைமில் நான் உப்பு வதங்குறதுக்கு வந்து கொஞ்சமாக வெங்காயம் வதங்குறது கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறேன். அதையும் வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு இப்போ நான் இதுக்குள்ள ஏற்கனவே அரிஞ்சு வச்சிருக்கிற மீக்ஸை வந்து சேர்க்கிறேன். நான் இப்போ கரெக்ட் சேர்க்கையில் என்னன்னு சொல்லிச்சுன்னா கரெக்டெல்லாம் கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். மீக்ஸ் வெங்காயம் எல்லாம் சேர்த்த பிறகு வெங்காயம் எல்லாம் வதங்கின பிறகு தான் நான் கரெக்டாக சேர்க்க போகிறேன். ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நான் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிறேன். இப்போ இது வந்து ஓரளவுக்கு வதங்கி இந்த டைம் நான் கரெக்டாக சேர்க்கிறேன். இது மரக்கறின்னு சொல்லி சொன்னோடய நான் முட்டை சேர்க்கையில் நீங்கள் முட்டை சேர்க்குறேன்னு சொல்லி சொன்னால் கரெட்டும் சேர்த்து கரெட்டெல்லாம் நல்லா அவிஞ்ச பிறகு முட்டையை சேர்த்துக்குள்ளே போட்டு இடியப்பம் சேர்த்துங்க சொல்லி சொன்னால் சரி. ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு கரெட்டும் வந்து நல்லா வதங்கிக்குது. இந்த டைமில் நான் இதுக்குள்ள ஏற்கனவே பொறிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்க்க போறேன்.
எல்லாத்தையும் கலந்த பிறகு இதுக்குள்ள தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். நான் உப்பு சேர்த்தேன்னா நான் அதை எடுக்க மாட்டேன் வீடியோ. நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். இந்த டைமில் சேர்த்துட்டு இதுக்குள்ள நான் இப்போ கொஞ்சமாக பட்டர் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லையே சொல்லிட்டுன்னா நீங்கள் சேர்க்கா விடலாம். பட்டர் சேர்த்தா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதோட டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன பாவிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் முதலே கத்திரிக்காயை பொறிச்சு எடுத்துட்டு மரக்கறியில் வதக்குறதுக்கு பட்டரை பாவிக்கலாம். நான் வந்து கடைசியில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து வதக்கி விடுறேன். நல்ல ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அது தாண்டி இப்போ எங்களோட கலவை வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் இதுக்குள்ள ஊற்றி வச்சுருக்கோம் இடியப்பத்தை போட்டு கிளறி எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் சரி. இதுக்குள்ள நாங்கள் ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கிற இடியப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி எடுத்தோம். கிளறி எடுத்துட்டு காட்டுறேன். எங்கள் இடியப்ப கொத்து வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல உதிரி உதிரியாக இடியப்பம் எல்லாம் நல்லா கலந்து கட்டி கட்டி சொன்னா இப்படி செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா உதிர்ந்து வரும். சூப்பராக வந்துட்டு இடியப்ப கொத்து நான் பிளேட்ல சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட லைக் ஷேர் கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்படியே பக்கத்தில் ரெடி ஆகிட்டு நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.